ஒரு ஹரிஜன் கூட மத்திய பிரதேசத்தில் இதுவரையில் ஹைகோர்ட் ஜட்ஜு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு 7-8 ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, தம்பட்ட பிச்சை, தம்பட்ட பிச்சை. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நீதிபதியாக ஆகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இல்லை, திராவிட இயக்கங்கள் வந்து நிறைய செஞ்சுருக்கு, அது பிச்சைன்னு சொல்ல முடியாது. திராவிட இயக்கத்துக்கு முன்னோடியாகவே இங்கே நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணிடும். குறிப்பாக வந்து பண்டிதர் அயோத்திதாசர், அப்புறம் வந்து ரெட்டமலை சின்னன், எம்சி ராஜா, எல்சி குருசாமி, எக்கச்சக்கமான பேர் வந்து நிறைய சமூக நீதிக்கான பெரிய பங்காட்டு இருக்காங்க. அந்த பங்காட்டுகளை வந்து ஈஸியாக நம்ம வந்து புறந்தொள்ள முடியாது. அதனால் வந்து அது ஒரு தவறான பேச்சா. நான் ஆக்சுவலி வந்து ட்விட்டரில் அது குறித்து கண்டனமும் தெரிவிச்சுக்கிறேன். தேசிய அளவில் வந்து தலித் தலைவர்கள் யாரும் வந்து பெரிய அளவில் வந்து வரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. அப்படி இல்லை, இன்றைக்கி வந்து தேசிய அளவில் வந்து நிறைய பேர் வந்து சிஏக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நிகழ்த்திருக்கிறாங்க. குறிப்பாக சந்திரசேகர் ஆசாத்துடைய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆளும் அரசை வந்து அச்சுறுத்துவாருனால தான் அவர் அடிக்கடி அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அது வந்து தொடர்ந்து அதுக்கான எதிர்ப்பும் தலைமையும் வந்து உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலித்துகள் வந்து இந்துக்களாகவே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அந்த சிஏக்கு அப்புறம்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது புரொஃபசர் அம்பேத்கர் கருத்து தான் என்னுடைய கருத்து. புரொஃபசர் அம்பேத்கர் வந்து டெஃபினட்டாக வந்து மதவாதம் அப்படின்றதே வந்து அவருக்கு எதிராக இது வந்து பேசியிருக்காரு. அதனால் வந்து அது உண்மைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.